ஹலோ எவ்ரிவான் அண்ட் மச் வெல்கம் டு அவர் சேனல் ப்ரீவியஸ் வீடியோவில் ஃப்ராகோட மார்பாலஜி பற்றி நம்ம பார்த்திருந்தோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதோட அனாட்டமியை பற்றி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ராகோட அனாட்டமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம் அதில் ஒரு சில ஆர்கன் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம் குறிப்பாக வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரீப்ரொடக்ட்டிவ் சிஸ்டம் அண்ட் இன்னொரு சில சிஸ்டம்லாம் இருக்கு நோவோ சிஸ்டம் இதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அதில் ஒவ்வொன்றை பற்றி இனிமே வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம்

வந்து பண்ணுது சரி இப்போ ஃப்ராகோட டைஜெஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கலாம் அதுல முக்கியமா ரெண்டு பார்ட் இருக்கும் ஒன்னு எலிமெண்ட்ரி கெனால் இன்னொன்னு டைஜெஸ்டிவ் கிளாண்ட் இந்த எலிமெண்ட்ரிக் கெனால் என்ன அதுல என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்கு அதே மாதிரி டைஜஸ்டிவ் க்ளாண்ட் என்ன அதில் என்னென்ன மாதிரியான கிளாண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி வந்து டைஜெஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் இப்போ முதலாவதா இருக்கிறது எலிமெண்ட்ரிக் கனால் எலிமெண்ட்ரி கெனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப லாங்கான ஒரு காயில் டியூப் மவுத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல ஆனஸ் வரைக்கும் இருக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து

அதுக்கப்புறம் யூரின் அதுக்கப்புறம் வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதால அதை நம்ம க்ளோயக்கா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ அலிமெண்ட்ரி கனால் வந்து மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்து பக்கல் கேவிட்டி ஃபேரின்ஸ் ஈசோஃபேகஸ் ஸ்டொமக்கு இன்டஸ்டைன் ரெக்டம் கடைசியாக க்ளோயக்கா ஸோ இது வழியாக தான் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணோம் சரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல நம்ம மவுத் எடுத்துக்கலாம் மவுத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் மெயினாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்று அப்பர் ஜா இன்னொன்று லோவர் ஜா இந்த அப்பர் ஜா அண்ட் லோவர் ஜா தான் வந்து மவுத்தை வந்து மெயினாக வந்து ஃபார்ம் பண்ணுது சரி இந்த மவுத் மவுத்தோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா கன்சப்ஷன் ஆஃப் ஃபுட்டு ஃபுட்டை வந்து சாப்பிட்றது தான் இதோடைய முக்கியமான வேலை ஸோ அதை நம்ம இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்ஜெக்ஷன் அப்படின்றது கன்சப்ஷன் ஆஃப் ஃபுட்டு ஃபுட்டை வந்து எடுத்து சாப்பிட்றதுலேயே அதுதான் நம்ம இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஃப்ராக் வந்து மவுத்து வழியாக தான் வந்து ஃபுட்டை வந்து எடுக்குது சரி அதுக்கு இருக்கக்கூடிய பார்ட் என்னன்னா பக்கல் கேவிட்டி பக்கல் கேவிட்டி அப்படின்றத அந்த வாய்க்குழி இந்த வாய்க்குழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய லைனிங் எல்லாமே இந்த இடத்துல லைனிங் இருக்குது இல்லையா ஸோ அது எல்லாமே திசுகளால் தானாயிருக்கும் அது எல்லாமே கிளாண்டுலார் எபித்திலியல் திசுக்களால் ஆனது இது ரொம்பவே முக்கியம் ஏன்னா கிளாண்டுலார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால அந்த இடத்துல சம் செக்ரீஷனை வந்து ரிலீஸ் பண்ணும் குறிப்பாக மியூக்கஸ் மாதிரியான சில செக்ரீஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் ஏன் இந்த இடத்துல மியூக்கஸ் வந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னா ஃபுட்டை வந்து லூப்ரிகேட்

டீத் டீத் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து அப்பர் ஜா இருக்கு இல்லையா அந்த அப்பர் ஜாவோட போனை வந்து நம்ம மேக்ஸிலா போன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மேக்ஸிலரி போனில் வந்து பார்த்தீங்கன்னா டீத் இப்படி அரேஞ்சாக இருக்கும் லைனாக வந்து அரேஞ்சாக இருக்கும் இதான் வந்து போன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து அரேஞ்சாக இருக்கும் அதே மாதிரி இந்த டீத் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் இதை நம்ம ஹோமோடாண்ட் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஒரே மாதிரியான ஷேப்பில் தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சிசரு கெனைனு மோலார் ப்ரீ மோலார் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் இருக்குது பட் இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் இருக்காது எல்லா டீத்துமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கு அதனால இது நம்ம ஹோமோ டான்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லாமே ஜஸ்ட் அந்த போனுக்கு மேலே அப்படியே வந்து அட்டாச் ஆயிருக்கு அதனால அதுக்கு பேரை வந்து அக்ரோ டான்ட் அப்படின்னு பேர் இப்போ நம்மளுடைய டீத்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி போன் இருக்கும் அதுல ஒரு சாக்கெட் இருக்கும் அந்த சாக்கெட்குள்ளே தான் வந்து டீத் வந்து இப்படி அட்டாச் ஆகிருக்கும் பட் இந்த இடத்துல ஜஸ்ட் போனுக்கு மேலே வந்து அட்டாச் ஆகிருக்கு அதனால இதுக்கு பேர் அக்ரோ டான்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாலிபயோடான் பாலிபயோடான்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பல்லு எத்தனை டைம் விழுந்தாலும் சரி மறுபடியும் மறுபடியும் வந்து முளைஞ்சிட்டு வரும் ஓகேங்களா ஸோ அதை தான் நம்ம பாலி பயோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்மளுடைய பல்லுனா ஒரு லிமிட்டு தான் ரெண்டு டைம் மேலே விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் முளைக்காது இதுவே வந்து இந்த ஃப்ராகில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எத்தனை டைம் விழுந்தாலும் சரி மறுபடியும் மறுபடியும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதனால இதை நம்ம பாலிபயோட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப லோவர் ஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோவர் ஜால ஏதாவது டீத் இருக்குமா அப்படின்னா லோவர் ஜாலெலாம் வந்து எந்த டீத்து இருக்காது சரி நார்மலா இந்த ஹோமோடான் டீத்தை தவிர வேற ஏதாவது டீத் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒமரைன் டீத் அப்படின்னு ஒரு டீத் இருக்கும் ஸோ அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூஃபில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மொத்தம் ரெண்டு டீத் இருக்கும் இந்த ஒமரைன் டீத்து அண்ட் நார்மலா இருக்கக்கூடிய மேக்ஸிலரி டீத்து இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு அது பிடிக்கிறதுக்கு கீழே விழக்கூடாது இல்லையா ஸோ இப்போ ஏதோ ஒரு பூச்சி ஏதோ ஒன்று வந்து நாக்கால பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூச்சி கீழே விழுந்துடக்கூடாது அது கிரிப்பாக வந்து பிடிக்கணும் ஸோ அந்த கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு தான் இந்த டீத் இருக்க தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கோ ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் ஆகாது ஓகேங்களா ஜஸ்ட் அந்த ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த டீத்தெலாம் வந்து யூஸ் ஆகுது ஸோ அப்போ ரெண்டு வகையான டீத் இருக்கும் ஒன்று ஒமரைன் டீத்து ஒமரைன் டீத் அப்படின்றது இந்த மேலே இருக்கும் ஒரு பேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேக்ஸிலரி டீத் அப்படின்றது அந்த ஜாவோட மேலே

வந்து அட்டாச்சு கண்டிஷன்ல இருக்கும் அடிப்பக்கம் வந்து ஃப்ரீயா இருக்கும் பாருங்க இந்த இடத்துல வந்து ஃப்ராக்ல வந்து அந்த நாக்கில் வந்து நுனி வந்து அட்டாச்சு கண்டிஷன்ல இருக்கு அதோடைய அடிப்பக்கம் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு இந்த மாதிரி நுனியில வந்து அட்டாச்சு கண்டிஷன்ல இருக்கிறதால அதோடைய நாக்கு ரொம்ப நீளமா வந்து நீட்ட முடியும் வெளியில வந்து நீட்ட முடியும் சரிங்களா இப்ப நம்மளுடைய நாக்க வந்து அதிகமா வெளியில நீட்ட முடியாது அதுக்கான ரீசன் என்னன்னா நம்மளுடைய நாக்கு அடிப்பக்கம் வந்து அட்டாச் ஆயிருக்கு இதுவே நம்மளுடைய நாக்கு நுனி வந்து அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளுடைய நாக்கு கொஞ்சம் வெளியில வந்து நீட்ட முடியும் அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல வந்து வந்து அட்டாச்சடு கண்டிஷன்ல இருக்கும் அதோடைய போஸ்டீரியர் எண்டு வந்து ஃப்ரீயா இருக்கும் அதே மாதிரி போஸ்டீரியர் எண்டு வந்து பைஃபீடா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் எதாவது பூச்சியெல்லாம் வந்து பிடிச்சதுன்னா அதுல டக்குன்னு ஒட்டிக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கியான ஒரு நேச்சர் ஸோ இதுதான் வந்து ஃபிராகோட டங்க் அடுத்து ஃபேரிங்ஸ் இந்த ஃபேரிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம் பக்கல் கேவிட்டி இருக்குல்ல அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ரீஜியனை தான் நம்ம ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த பக்கல் கேவிட்டியும் இந்த ஃபேரிங்ஸையும் வந்து சேர்த்து பக்கோ ஃபேர் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்க கூடாது ஏன்னால் இந்த இடத்துல ஃபேரிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரீஜியன் ஓகேங்களா சரி இந்த ஃபேரிங்ஸ் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா யூசோ ஃபேகஸ்ல வந்து ஓப்பன் ஆகுது இந்த பார்ட்டுக்கு பேர் யூசோ ஃபேகஸ் அப்படின்னு பேர் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்கு பேர் என்ன அப்படின்னா கல்லட் அப்படின்னு பேர் ஸோ இந்த கல்லட் வழியாக தான் வந்து யூசோஃபேகஸ்க்கு வந்து ஃபுட் வந்து என்ட்ராக ஆரம்பிக்கும் சரி அடுத்து இருக்கிறது யூசோஃபேகஸ் ஈசோஃபேகஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு வயரான டியூப் அப்படின்னு சொல்லலாம் இந்த யூசோஃபேகஸில் ஒரு சில செக்ரிஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் கிளாண்டுலர் செல்ஸ் அதோடைய வால்ல இருக்கும் ஸோ அது ஒரு சில டைஜெஸ்டிவ் ஜூஸஸை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பக்கல் கேவிட்டியில் மியூக்கஸ் வந்து செக்ரேட் ஆகுது ஈசோஃபேகஸ்லையும் ஒரு சில டைஜெஸ்டிவ் ஜூசஸ் வந்து செக்ரேட் ஆகுது ஸோ அதில் ஒரு சில என்சைம்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் அந்த ஃபுட்டோட வந்து சேர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டொமக்கு வந்து என்ட்ரு ஆகுது இந்த ரீஜனை தான் நம்ம ஸ்டொமக் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இந்த ஸ்டொமக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ரெண்டு பாட்டை பார்க்கலாம் மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பேர் கார்டியா கெண்டுன்னு பேர் கீழே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் பைலோரி கெண்டு அப்படின்னு பேர் சரி இப்போ இந்த ஸ்டொமக்கில் ஃபுட்டு வந்துருச்சு அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வந்து ஸ்டொமக்கில் தான் ஃபுட் இருக்கும் ஸோ இந்த இடத்துல மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டொமக்கோட வாலில் ஒரு சில கிளான் செல்ஸ் இருக்கும் ஸோ அது ஒரு சில செக்ரிஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் குறிப்பாக வந்து HCL அமிலம் அதுக்கு அப்புறம் வந்து புரோட்டோலைட்டிக் என்சைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில அமிலங்களை வந்து இந்த இடத்துல வந்து செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஃபுட் இருக்கு இப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து இந்த இடத்துல செக்ரீட் ஆகுது அந்த ஃபுட்டோட வந்து சேர்ந்து அந்த ஃபுட்டை வந்து ஒரு அமில தன்மைக்கு வந்து கொண்டு போகுது இந்த ஸ்டொமக்ல ஓகேங்களா அதுக்கு அப்புறம் வந்து புரோட்டோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து இந்த இடத்துல செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொன்னா அது வந்து புரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போ புரோட்டீன் டைஜஷன் வந்து மெயினாக எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா ஸ்டொமக்ல நடக்குது அப்படின்றத நீங்க தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக அந்த வந்து டைஜஸ்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி அமில தன்மையில் இருக்கும் அந்த ஃபுட்டுக்கு பேர் வந்து கைம் அப்படின்னு பேர் அப்போ கைம் அப்படின்றது பார்ஷியலி டைஜஸ்டட் அசிடிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபுட்டை தான் நம்ம கைம் அப்படின்னு சொல்கிறோம் சரி அந்த கைம் என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இண்டஸ்டைனுக்கு வந்து என்ட்ராக ஆரம்பிக்கும் ஸோ இண்டஸ்டைன் ஃபஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம ஸ்மால் இண்டஸ்டைன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்மால் இண்டஸ்டைன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரைனில் மொத்த ரெண்டு பார்ட் இருக்குது ஸோ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரைனை நம்ம டியோடினம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இந்த ரீஜனில் இருக்கக்கூடியதை நம்ம இலியம் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ இந்த டியோடினம் எடுத்துக்கலாம் இந்த டியோடினம் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் கிளான்ஸ் கிளான்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் மொத்தம் ரெண்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இருக்கு மெயினா ஒன்று என்ன அப்படின்னா லிவர் இந்த லிவர் என்ன பண்ணும் அப்படின்னா பயில் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த பயில் ஜூஸ் வந்து கால் பிளாடர்ல வந்து டெம்பரவரியா வந்து ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு டக்ட் வழியா அப்படி வரும் தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிளாண்ட் என்னன்னா பேங்கரியாஸ் இந்த பேங்கரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கரியாட்டிக் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணும் அந்த ஜூஸ் எல்லாத்தையும் அது ஒரு டக்ட் வழியா வந்து கொண்டு வரும் அதுக்கப்புறம் இந்த பயில் டக்டும் இந்த பேங்கரியாஸ் டக்டும் ஒன்னா சேர்ந்து காமனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல வந்து டியோடினத்துல வந்து ஓப்பன் ஆகும் சோ அந்த காமன் டக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெப்பட்டோ பேங்கரியாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ இந்த ரெண்டு டக்ட்டுமே ஒன்னா சேர்ந்து காமனா வந்து ஓப்பன் ஆகுது அப்போ பயில் ஜூஸும் வந்து இந்த இடத்துல வந்து வருது அதுக்கப்புறம் வந்து பேங்கிரியாட்டிக் ஜூஸும் இந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணுது ரெண்டு ஜூஸுமே இந்த இடத்துல ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டோட ஒன்றா சேர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டியோடினம் ரீஜனில் இருக்கக்கூடிய செல்ஸ் அதோட வால் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து செக்

பேங்க்ரியாட்டிக் செக்ரீஷன் அதை வந்து ரிலீஸ் ஆகுது பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அதுக்கப்புறம் அதோடைய அந்த இன்டெஸ்டைன்லருந்தே ஒரு சில செக்ரீஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ எல்லாமே மோஸ்ட்லி என்ஜைம்ஸ் தான் இப்போ லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த ஜூஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா குறிப்பாக ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஓகேங்களா அண்ட் இந்த இடத்துல பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து செக்ரி டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணதில்லையே அதை நம்ம வந்து எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து என்ட்ரு ஆகுது கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா இவ்வளோ என்சைம்ஸ் அந்த இடத்துல இருக்குது டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகி வர ஆரம்பிக்கும் இந்த இலியம் ரீஜனுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த இலியன் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காயில்டான ஒரு டியூப்பு இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேக்சிமம் அப்சார்ப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த இளியம் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ விலை அப்படின்லாம் இருக்குது இல்லையா செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் வந்து மைக்ரோ விலை அப்படின்னு பேர் அந்த எல்லாம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அப்போ மேக்சிமம் அப்சாப்ஷன் வந்து இந்த இடத்துல தான் வந்து நடக்கும் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து ரெக்டத்துக்கு வந்து என்ட்ராக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ ரெக்டம் ரெக்டம் அப்படின்றத நம்ம லார்ஜ் இண்டஸ்டைன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இது வந்து ரொம்ப

ரிலீஸ் ஆகுறது இந்த க்ளோயேக்கா வழியா தான் ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் யூரின் வந்து ரிலீஸ் ஆகணும்னாலும் சரி இந்த குளோயேக்கா வழியா தான் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி கேமிட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும்னாலும் சரி அது வந்து இந்த காமன் ஓப்பனிங் வழியா தான் வந்து ரிலீஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு காமன் ஓப்பனிங் இருக்குது அதனால தான் இது நம்ம குளோயேக்கா அப்படின்னு சொல்கிறேன் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ குளோயேக்காவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த வேஸ்ட்டை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான வேலை சரிங்களா சரி இப்போ டைஜெஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ரி கெனாலோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஆச்சு அதுக்கு அடுத்து இருக்கிறது கிளாண்டு ஸோ கிளாண்டுன்னு பார்க்கும்போது மெயினாக ரெண்டு கிளாண்டு இருக்கு ஒன்று லிவர் இன்னொன்று பேங்கரியாஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் லிவரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிவர் அப்படின்றது ஒரு லார்ஜஸ்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க எவ்வளோ பெரிய கிளாண்டு இதெல்லாம் எல்லாமே லிவர் தான் ஓகேங்களா அதோட லோப்ஸ் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சோ இந்த லிவர் என்ன பண்ணுது அப்படின்னா கிரீனிஷான ஒரு அல்கலைன் ஃபுயிடை வந்து செக்ரிட் பண்ண ஆரம்பிக்குது அந்த அல்கலைன் ஃபுயிடுக்கு பேர் வந்து பைல் ஜூஸ் அப்படின்னு அந்த பைல் ஜூஸ் எல்லாமே வந்து கால் பிளாடர்ல வந்து டெம்பரவரியா வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டக்ட் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா அந்த டக்ட் வழியாக வெளியில் வரும் தென் அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸில் இருந்து அதோடைய சிக்ரிஷனை கொண்டு வந்து ஒரு டக்ட் வரும் அது ரெண்டு சேர்ந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியோடினம் ரீஜனத்தில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ இந்த பயல் ஜூஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதா பிரேக் பண்ணுறதா அதோடைய முக்கியமான வேலை அடுத்து பேங்க்ரியாஸ் பேங்க்ரியாஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அன்லோப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு இதை தான் நம்ம பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து செக்ரிட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பயல் அந்த டக்டோட சேர்ந்து காமன் டக்டா வந்து ஹெப்பட்டோ பேங்கரியாட்டிக் டக்ட் அப்படின்னு பேர் இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க ஸோ அந்த ஹெப்பட்டோ பேங்கரியாட்டிக் டக்ட் தான் வந்து வியோடினம் ரீஜனத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த என்சைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து டைஜஸ்டிவ் பிளான்ஸ் சரி அடுத்து வந்து இந்த டைஜஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக் வந்து என்ன மாதிரியான சாப்பாடை சாப்பிடணும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இன்செக்ட்ஸு வம்ஸ்ஸு சின்ன சின்ன பூச்சிங்க இதாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன மீனுங்க கூட வந்து சாப்பிடும் ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த நாக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த நாக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்கியாக இருக்கும் ஸோ அதனால் நாக்கை வெளியில் நீட்டியாக அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே வந்து எழுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் ஓகேங்களா சாப்பிட்றதுக்கு வந்து மவுத் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ பக்கல் கேவிட்டிக்கு போகும் பக்கல் கேவிட்டியில் வந்து மியூக்கஸை வந்து அந்த பக்கல் கேவிட்டி லைனிங் வந்து சிக்ரிட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஒரு வழவழப்பு தன்மை கிடைக்கும் அந்த food அப்படியே விழுங்க ஆரம்பிக்கும். போகும் போகுவோம். சோ இசோஃபெகஸ்ல வந்து பாத்தீங்கன்னா some glandular cells இருக்கும். அது வந்து டைஜெஷனுக்கு தேவையான ஒரு சில enzymes வந்து அந்த அrtle release பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே இசோஃபெகஸ்ல இருந்து ஸ்டமக்குக்கு அந்த food வந்து மூவாக ஆரம்பிக்கும். ஸ்டமக்குல அந்த food ரெண்டல இருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஸ்டமக்குல வந்து ஒரு சில glands இருக்கும். சோ அந்த glands நம்ம வந்து gastric glands அப்படினு சொல்லலாம். இந்த gastric glands என்ன பண்ணும் அப்படினா ஒரு சில enzymes வந்து release பண்ணும். குறிப்பா வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அதுக்கு அப்புறம் வந்து புரதினை வந்து digest பண்ணக்கூடிய வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தரம்பிக்கும் அந்த பார்ஷியலா டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை தான் நம்ம வந்து கைம் அப்படின்னு சொல்றோம் பார்ஷியலி டைஜஸ்டட் அசிட்டிக் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு பேரு கைம் அப்படின்னு போயிரு அந்த கைம் வந்து நெக்ஸ்ட் வந்து டியோடினம் ரீஜனுக்கு வந்து போக ஆரம்பிக்கும் இந்த டியோடினம் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்கும் ஒன்னு என்ன அப்படின்னா பைல் ஜூஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து ரிலீஸ் ஆகும் பாங்கிரியாட்டிக் ஜூஸ் இந்த இடத்துல தான் ரிலீஸ் ஆகும் இன்டஸ்டைனல் ஜூஸ் அதாவது இன்டஸ்டைனே வந்து செக்ரீஜனை வந்து ரிலீஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி மூணு முக்கியமான விஷயங்கள் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைமோட சேர்ந்து அந்த கைமில் இருக்கக்கூடிய அசிட்டிக் கண்டிஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் தன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டான ஜைஷன் வந்து அந்த இடத்துல தான் நடக்க ஆரம்பிக்கும் அருபா அந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இலியமுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் இலியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து அந்த கம்ப்ளீட் அப்சார்பன் வந்து அந்த இடத்துல தான் வந்து நடக்கும் அப்சார்பன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்டைஜெஸ்டட் அந்த வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து ரெக்டத்துக்கு வரும் ரெக்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த காமன் ஓப்பனிங் குளோயக்கா வழியாக வந்து வெளியில் அனுப்பிடும் ஸோ இவ்வளோதான் வந்து டைஜெஸ்டிவ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் ராஜூஸ் பயாலஜி டாட் காம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்